வாங்க எங்கள் தோட்டத்தை பார்க்கலாம். இப்போ நீங்கள் இதை பார்த்துட்ருக்குறது ஏற்கனவே உங்கள் வீடியோ நம்ம முதல்ல வீடியோ போட்டிருந்தோம் இல்லைங்களா, கிச்சன் காம்போஸ்ட்டில் எப்படி மண் பண்ணுறதுன்னு. அந்த தொட்டி தாங்க இது. நம்ம கிச்சன் காம்போஸ்ட்லாம் சேர்த்து வச்சு ஒரு தொட்டியில் விதை விதைச்ச ஒரு பசலைக்கீரை செடி பாருங்கள். விதையும் விதைச்சோம், ஒரு செடியும் எடுத்து நட்டு வச்சேன் இதில். அந்த செடி தாங்க இதில் வளர்ந்துருக்கு. எவ்வளோ பெருசாக வளமையாக வளர்ந்துருக்கு பாருங்கள். அதுதான் இந்த கிச்சன் காம்போஸ்டோட ஒரு மகிமைங்க. இந்த கிச்சன் காம்போஸ்ட்டில் எவ்வளோ சத்துன்றது இந்த செடியோட பார்த்திங்கன்னா நல்லா தெரியும். எவ்வளோ நல்லா வளர்ந்துருக்கு பாருங்கள் பசலைக்கீரை. நீங்கள் பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எப்படி கிச்சன் காம்போஸ்ட் பண்ணேன்னு. எனக்கு முன்ன வீடியோ பார்க்காதவங்களாம் என்னுடைய பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா கிச்சன் காம்போஸ்ட் எப்படி ரெடி பண்ணுறேன்னு, ஒரு மண் தொட்டியை ஒரு தொட்டியில் இருக்க மண்ணை எப்படி ரெடி பண்ணோன்றதை ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுதாங்க இங்கே பாருங்க எவ்வளோ நல்லா வளமாக வளர்ந்துருக்குங்க. இது அந்த காம்போஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறது தாங்க இந்த வீடியோ. அதை எடுத்து காட்டுறேன் நான். இதை கொடிச்செடின்றதுனால ஒரு கட்டையை வச்சுருந்தேன் பக்கத்தில். கொடி பசலை இது. எங்கள் வீட்டில் நிறைய தொட்டிலெலாம் பசலைக்கீரை இது காம்போஸ்ட் மண் பண்ணிங்களா. அதுதான் இந்த காம்போஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு தான் இந்த வீடியோ காட்டுறேன். இந்த மண் பாருங்கள், கொஞ்சம் தண்ணி போட்டோம்னா ஈஸியாக வந்துருக்கு. தண்ணி இல்லை இதில், நீங்கள் கொஞ்சம் ட்ரை ஆகிட்டுருக்கு. ட்ரை ஆனால் கூட எப்படி இருக்கு பாருங்க, இந்த மண் ஒரு டைட்னஸ் இல்லாமல் ஒரு மாதிரி கொல கொலன்னு இருக்குது பாருங்க. நம்ம போட்ட எந்த கிச்சனும் இதில் எந்த கிச்சன் வேஸ்ட்டும் தெரியல பாருங்க. இதில் எல்லாமே மக்கி மண்ணோட மண்ணாக ஆயிடுச்சு பாருங்க. ஒரு அழுகின வாசனை கூட இல்லை, வெறும் மண் வாசனை தான் வரும் இதில். இப்படிதான் இருப்போம் நம்ம கிச்சன் வேஸ்ட்லாம் ரெடி பண்ணோம்னா. உரமாக்குறது இப்படி தாங்க பண்ணணும். இது இன்னொரு தொட்டியில் போட்டிருந்தோம் இல்லைங்களா, அது அதில் மிளகாய் வேரெல்லாம் போட்டிருந்தேன். அதெல்லாம் கொஞ்சம் வளர்ந்துருக்கு. அடியில் பாருங்கள் ஒன்றுமே தெரியாது, ஒரு ஸ்மெல்லு கூட இருக்காதுங்க. அது பாருங்கள் எப்படி இருக்கு. இந்த காம்போஸ்டோடு சேர்த்து கொஞ்சம் இது ஒரு 50% அளவும் இன்னொரு மண்ணும் ஒரு 50% அளவும் வச்சு இன்னொரு தொட்டியை ரெடி பண்ணலாம் நீங்கள். இந்த மண் இந்த உரம் வந்து ரொம்ப சத்துள்ளதாக இருக்குங்க. இது கூட ஒரு 50% மண் சேர்த்து இந்த உரமும் கலந்து நீங்கள் இன்னொரு தொட்டி ரெடி பண்ணி அதில் என்ன விதை போடணுமோ என்ன செடி வைக்கணுமோ அதெல்லாம் வச்சிங்கன்னா ரொம்ப வளமாக வளரும். இதுதாங்க வரும். எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள், பிளாக் கோல்டு மாதிரி. இது பிளாக் கோல்டுன்னு சொல்லுவாங்க. இப்படிதாங்க வரும் ஆகும். கொஞ்சோண்டு மண் கலந்தாலும் சரி, நிறைய மண் கலந்தாலும் சரி உரம் பாருங்கள் எப்படி கருப்பாயிடுச்சு. இதில் ஒன்றும் ஸ்மெல் அடிக்காதுங்க, மண் வாசனை தாங்க நல்லாயிருக்கும். இது காட்டணுன்றதுனால தாங்க நான் இதை எடுத்தேன். திருப்பி அதே பசல் அதே தொட்டியிலே இந்த பசலுக்கீரை வச்சுருவேன். வேரோடு இருக்கனால ஒன்றாவது அந்த செடி. இன்னொரு தொட்டியில் இருக்கிற இந்த செடியை எடுத்து நான் வேறு தொட்டியில் மாற்றிடலாம். அது வந்து மிளகா விதை எல்லாம் போட்டிருந்தேன், அந்த விதையெல்லாம் எடுத்து நம்ம நட்டு வச்சுக்கலாம். மிளகா செடியெல்லாம் நார் விட்டு தாங்க போடணும், நாற்று நடணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. சின்ன சின்ன விதைன்றதுனால அது வளர்ந்த பிறகு கொஞ்சம் வளர்ந்த செடியை வேரோடு எடுத்து வேறு தொட்டில் வந்து ஒரு பெரிய மிளகா செடியாயிரும். தக்காளி செடியும் அப்படி தாங்க. இதில் வந்து ஒரு விதையும் போட்டால் செடியும் வேரோடு எடுத்து நட்டு வச்சுருந்தேன், அதுதான் வளர்ந்துருந்தது. இந்த காம்போஸ்ட்டை காட்டணுன்றதுனால தான் உங்களுக்கு இந்த வீடியோ பண்ணியிருந்தேன். அதுதாங்க இது எப்படி இருக்குது பாருங்கள். பசலைக்கீரை ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. மாடி தோட்டத்துலையும் ஈஸியாக வளர்க்கலாம். அதுக்கோசம் தாங்க இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க.